ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெ கேம் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஈவெண்ட் வந்திருக்கேன் பார்க்க போறோம். இன்னைக்கு வேற லெவல் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அது நம்ம மிஸ்டிக் கிரேட் பாக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. மிஸ்டிக் கிரேட் பாக்ஸ்னா மிஸ்டி ஷாப்ல வந்த கிரேட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேட் பாக்ஸ்ல வந்து வேற லெவலான காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது, நம்ம ஸ்பின் பண்ணலாமா ஸ்பின் பண்ணாமா, ஸ்பின் பண்ணா கிடைக்குமா கிடைக்காதா, பெஸ்டான ரேர் ஐட்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்க போறோம். நேராக வீடியோக்குள்ள போயிடுவாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் கொடுங்க. அப்போ தான் லைவ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், லைக் பண்ணுறங்க மறக்காமல். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது. இது புதிய ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா சொன்ன வேறு ஒன்றும் இல்லை. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எனக்கு பார்க்குற எனக்கு அடுத்த வீடியோ போகிறது லைக் கேமிச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். லைக் கேமிக்கிற அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ ஒருத்தில் லைக் கொடுங்க, அவ்வளோதான். உங்களால் முடிஞ்ச லைக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க. இப்போ நேராக ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஈவெண்ட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரேட் பாக்ஸ் இவ்வளோ என்டர் ஆகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலான எல்லா காஸ்ட்யூமும் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா அவுடு பிளே இருக்குது, அது மாதிரி ஹிஸ்டின்னு இருக்குது. நான் ஒன்றும் ஒரு ஸ்பின் கூட பண்ணலை. நான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டியை காமிச்சிட்றேன். ஏன்னா வந்து யாராக இருந்தாலும் ஸ்பின் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து டைமண்டில் நான் ஸ்பின்னும் பண்ணலாம். ஏன்னா வந்து என் வீடியோ வந்து டெய்லியும் பார்க்குறவங்களும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், 16 டைமண்ட் அப்படியே தான் இருக்குது. நான் ஒன்றும் டாப்பை போக பண்ணல. அடுத்த இலக்கு பாஸ் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10 டைமண்ட் ஸ்டார்டிங்கு. ஹவு டு ப்ளே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இதுவில் வந்து கிரியேட் பாக்ஸ் வந்து அன்லாக் த பாக்ஸ் வந்து இருக்கும். அன்லாக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டைமண்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1000 டைமண்டாக சரி, 10 டைமண்ட் இருந்தாலும் சரி, 10 டைமண்ட் ஸ்பின் பண்ண பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் வந்து ப்ரைஸு எதுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கு. ரூல்ஸ் டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 27ஆம் தேதி 5ஆம் தேதி வரையும் இருக்குது. 10 டைமண்ட் வந்து 10,000 டைமண்ட் வரையும் ஸ்பின் பண்ணாலும் நம்ம வந்து இது கிடைக்கும். எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெஸ் கிடைக்கும். கிராண்ட் ப்ரைஸு கிட்டத்தட்ட 10,000 டைமண்டில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிராண்ட் ப்ரைஸ் ஆஃப் யுவர் 10,000 டைமண்டில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஐயோ உள்ளே பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ்டி ஷாப் வந்தது. அதுமாதிரி பார்த்தீங்களா இதில் இருக்கிற ஸ்டோரில் இருக்கிற காஸ்ட்யூம்ஸு எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா இந்த ஐஸ் மேண்டு, அதுமா இந்த இதெல்லாம் பழைய காஸ்ட்யூமு. அதுமாதிரி பார்த்தீங்களா இந்த இது பேர்னா சீல் இருக்கும், அது பார்த்திங்கனா என்ன கடலில் வாழ்கிறது அந்த மாதிரி காஸ்ட்யூமு. அதுமாதிரி ஃபயர் ரேஞ்சர் அந்த மாதிரி ஃபயர் ஸ்டேஷனா சரி அந்த மாதிரி சொல்லுங்கள். அது டக்குன்னு வாயில் வரல அந்த மாதிரி இடத்து. அது மாதிரி பீச் போய் பண்டில், அதுமாதிரி வேறு லெவலில் இருக்குது. எல்லா காஸ்ட்யூமும் இருக்குது. பெட்டோட ஸ்கில்லு இருக்குது, பெட்டு இருக்குது, கேரக்டர் இருக்குது, எமோட் இருக்குது, லாஃபிங் எமோட் இருக்குது. அதுமா லாஃபிங் எமோட் அதுதான் இல்லைங்கல்ல அது இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த சேர் போட்டு மியூசிக் போடுறதா, மியூசிக் போடுற எமோட் இருக்குது. ஸ்கேட் போர்டு இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா பேரஷூட் இருக்குது. அதுமாதிரி பேக் பேக் இருக்குது. அதுமாதிரி ஆய் காட்டுறது, அதுமாதிரி கிளாப் பண்ணுற எமோட்டு அந்த எமோட் இருக்குது. பேக் பேக் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பேக் பேக் வெறும் 3 பேக் பேக் குத்து வச்சுருக்காங்க. இது எல்லாம் ஸ்கேட் போர்டு ஓ இருக்கா, கீழே இருக்குது. பேக் பேக் இருக்குது, பேரஷூட் இருக்குது, எல்லாமே கலந்து ஒரு தாள் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் இருக்குது. லூட் பாக்ஸு 1, 2, 3 லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பேக் பேக்கும் எதோ அங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்கிறது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயில் பாதி இருக்குது பாதி இல்லை. ஏன்னா பேரஷூட்டில் எப்படி பாதி இருக்குது, அந்த லூட் பாக்ஸில் எங்கேயும் அது 1 லூட் பாக்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த ஜோக்கர் பேக்கு சரி அதுவும் இருக்குது, பாண்டா இருக்குது. அதுமா லாஃபிங் எமோட் இல்லை, அந்த கிளாப்பு ஹை எமௌண்ட்டு. இந்த ரெண்டு பேகுமே இருக்குது, இந்த ரெண்டு பேகும் இருக்குது எங்கேயில. இந்த 3வது பேக் ஒரு பேக் இல்லை, அந்த ஷார்க் பேக் இல்லை. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அது ஏஞ்சல் பேக் ரெண்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு போய் பார்த்தா தெரியும். எல்லாமே இருக்கிறது ஓரளவுக்கு ஒர்த்து தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. என்னடா ட்விஸ்ட்டுனா கடைசியில் தான் நான் சொல்லுவேன். ஒன்றே சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அவ்வளோதான் வீடியோ வந்து நான் 2 நிமிஷம் தான் இப்போ பேசியிருக்கேன். அதில் என்னடா ட்விஸ்ட்டுன்னு உடனே அந்த ட்விஸ்ட்டு கேட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, கீழே லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல, அதுமாதிரி ஷேர் பண்ணி விடுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல, இது எதுவுமே போகிற ரீசெண்டாக பண்ண மாட்டேன்றாங்க. அது என்ன காரணம் நான் சொல்லாமல் விட்டேன் நினைக்கிறேன் ரொம்ப வீடியோலேருந்து. அதனால தான் இனிமேல் நம்ம கண்டினியூவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதெல்லாம் மறந்துடுறாங்கன்னு பண்ணுறதுக்காக அதனால தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சொன்னால் தானே, நம்ம அவங்க ஒருத்தர் ஒரு ஆள் சொன்னாங்க, சொன்னால் தானே நீங்கள் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து லைக்கு நேம் வைக்கல, ஆனால் பார்த்திங்கன்னா லைக் கேட்டிருக்கேன். அடுத்த வீடியோ லைக் ஏமே அதுமா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸு அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்து தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் கடைசியாக சொல்லணும் ட்விஸ்ட்டு. அதே பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் முதல்ல பார்த்துருந்துலாம். இதை வந்து இன்னொன்று இதில் கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். கேன்சல் பண்ணிடலாங்கடா, இது கேன்சல் பண்ணுறா. ஓ இந்த ராங் பட்டனே இந்த மூலில் எங்கடா இல்லையா? ஓ மை காட். ஓகே பேக் வந்துடுவோம். பேக் வந்துடு, பேக் வந்துடு, பேக் வர மாட்டேன்ந்து. அது இருக்கு, வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. ஓகே அந்த கேன்சல் பட்டன் கொடுத்துருவோம். கேன்சல் பட்டன் கொடுத்துருவோடனே நான் கடைசியில் தான் அந்த சொல்லுவேன் ட்ரிக்கெல்லாம். ஓகே வேறு என்ன ஈவெண்ட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தலாம். ஈவெண்ட்ஸ் சொன்னோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா
இந்த இதெல்லாம் நம்ம நேற்றே சொல்லிட்டோம், நேற்று எல்லாம் புட்டு புட்டு வைத்து விட்டோம் அல்லவா, அதனால் இன்றைக்கி எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டார்ட் ஆகிட்டு 4ஆம் தேதியா சார், 27ஆம் தேதி டு 28ஆம் தேதி ஒரு நாள்ப்பா. இன்றைக்கி 27 இன்னைக்கு ஸ்டார்ட்டு. நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, இந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணணுமா, இது ப்ளே பண்ணுறோம். இது வந்து கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுறது கேஷ் நான் சொல்ல மறந்துட்டேன். அது ஆட்டோன்னு சொல்லிட்டேன் நான், இது ஆட்டோ இல்லை ஆண்ட்ரோ வந்து கேரக்டர். இந்த இது இந்த இவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ கேங்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேங்ஸ்டர் ரவுண்ட் ஒன்னு ரன்னிங் ஒன் ரன்னர் ஒன்னு குத்து வச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரன்னர் டூ வந்து பார்த்திங்கன்னா முக்கில், அது மாதிரி ரன்னர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுவாங்க போல இருக்குது. ரன்னர் த்ரீ ஒன்றும் காட்டில் ரன்னர் த்ரீ வந்து சொல்லுவானுங்க போல இருக்குது. ரெண்டு முடிச்சா தான் இது சொல்கிற மாதிரி இருக்குது. அதுமா இன்னைக்கு ஈவென்ட்ஸு எதுவும் ஒர்க்கில் வசதி எதுவும் காணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி மிஷின்ஸும் சொல்லிடுவோம். டெய்லி மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது, 30 நிமிஷம் ப்ளே பண்ணோம், 2 கிளாஸு, அதுமாதிரி 15 நிமிஷம் ப்ளே பண்ணோம், 4 மஷ்ரூம் சாப்பிடணும், அதுக்கப்புறமா கிளாசிக் மோடில் 3 பேர் கில் பண்ணணும். அது எந்த கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளாசிக் மோடில் கில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை முடிச்சாச்சு. அதுமாதிரி என்னடா ட்விஸ்ட்டு அப்படி, ஐயோ யாரோ இன்வைட் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே அதில் போயிட்டேன். ஏ எங்கடா கழிவா, ஸ்டார்ட் பண்ணுறாதியா நான் வேறு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஓகே, அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எல்லாருக்கும் வெயிட்டாக வச்சுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டோரில் போய் காட்டுறேன், இருங்க. உங்களுக்கு ஸ்டோரில் இருந்து அவங்களுக்கு ஒருத்தர் தெரிய மாட்டேன் இது வந்து, அதனால தான் சொல்லிட்டு ஸ்டோர் இது வந்துட்டேங்க. நீ உனக்கு வேறு இன்வைட் பண்ணி தள்ளுறானுங்க, ஒரு நிமிஷம் இருங்கண்டா. அண்டா அப்படியே நிற்கிதேடா, மொபைல் வந்து கேன்சல் பண்ணால் கூட நிற்கிதே. ஒருவேளை சர்வர் ப்ராப்ளம், ஓகே உள்ளே வந்துட்டேன்ப்பா. ஓகே கேன்சல் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதோ வந்துடுங்க தானாக வந்துடு. ஓகே ஆம்ப்பா, இந்த செல்ல கூட்டிஸ் தான்ப்பா அதிகமாக தருவாங்க. எது பார்த்தீங்கன்னா பவுண்டி டோக்கன், அருமா மேப் ரிசோர்ஸஸ், சம்மா நாய்ட்ராப், அருமா இது பான்ஃபயர், அருமா ஸ்கேனர், அருமா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தான் மெயினாக கொடுக்குவான்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா, மெயினாக தெரிஞ்சுக்கிங்க, இதில் இருக்கிறது தான் அதிகமாக கொடுக்குவானு சொல்லியிருக்கானுங்க. மெயினாக இதெல்லாம் பார்த்துங்க, இதுதான் கிடைக்கும். 10 டைமண்ட் ஸ்பின் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் ஸ்பின் பண்ணது நான் இல்லை, என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் ஸ்பின் பண்ணேன், அதனால் இதுதான் கிடச்சிச்சு. 10 டைமண்ட் தான்டா நான் ஸ்பின் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பின் பண்ணதில் இதுதான் அவங்களுக்கு கிடைத்தது. அதனால தான் சொல்கிறேன், இது யாரும் ட்ரை பண்ண கூடாது, கூடாதுன்னா பண்ணுங்கள். இருக்கிறவங்க டைமண்ட் இருக்கும் பண்ணுங்கள், கம்மி டைமண்ட் இருக்கும் சத்தியமாக பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான அமைக்கிட்டு ஆள் கொடுத்துருங்க, அப்போ தான் மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் நைட்டு பார்க்கலாம். பாய் பாய்.